குள்ளநரி கிச்சந்தம் குள்ளநரி தப்பி வந்த கொரவனுக்கு சந்தம் சட்டபடி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம் ஒரு ஒரு கணக்க புலவனை எல்லாம் தப்பாக பேசுகிறேன். நீங்கள் எத்தனை அடி? அஞ்சு அஞ்சாறு அடி இருக்கு. நான் எத்தனை அடி? அஞ்சு அடியில் ஆறு அடி புளி வச்சு என்ன உள்ளே இறக்கிறீங்களா? அப்படிதான் ஆறு அடி அடின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லுமா சார், இதுதான் சொல்லுவான். முடியல தலையுமா, நான் முடிச்சு இறக்கிறதுக்கு ஒரு அடி வச்சா வேணும். அதான் நீங்கள் மத்தியானம் வந்து ஒரு கதை சொன்னேன், அளந்து போட்டாலும் ஆற்றுல போடுறான்னா ஒரு பழமொழியா போட்டுருவீங்களா? செந்தில் ஒரு மூட்டை அரிசியை தூக்கிட்டு வரான், ஆத்தங்கரையில் கொண்டு வச்சுட்டான், அளந்து போடுறான், அளந்து போடுறான் தண்ணிக்குள்ளே, ரெண்டு புத்திசாலி வரான், மடையா திங்கிற சோத்தப்படி ஆற்று தண்ணியில் விடுறியடா அளந்துன்னா. இங்கேவா தான் ஒன்று கண்ணத்தில் ஏண்டா அடிக்கிறாங்கன்னு உண்மையாக கேட்டானே, பின்ன எதுக்கடா அளந்து போட்டாலும் ஆற்றுல போடுங்க பழமொழி சொன்னீங்க. கதை சொல்லியிருப்பேன், கதை சொல்கிறேன்னு சொன்னாங்க, வரவு காரு பேசிட்டு இருந்தார். கதையோட சொல்கிறேன்னா, தினங்களை நான் வெளியில் ஓடி எழுந்துருச்சு, நான் ஓடிய பொறுத்துதான் நிறைய சதி உங்கள் ஆடியோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் கூட, அவர் என் பக்கத்தில் இருந்தால் கூட அந்த ஆடிய ஒழியோ வேண்டாம். எத்தனை எத்தனை அவமானப்படுத்தி ராஜேஷ்வர் ஜாகிர் 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 காலையில் எப்படி ஜாகிர் நல்ல பாடமான பாடம் அவருடைய பாட்டு எனக்கு ரொம்ப சிந்தி இந்த ஜாகிர் நம்ம சேகர் ஆமாம் என்ன கதைன்னா, அவரை பார்த்தா போகிறோம் அவரை வரணும், அவரை போட்டால் தோற முடியும், அவரை போட்டால் அவரை முடியும். அப்படி ஒரு கேசத்தை உட்காந்து மாதிரி தூரே இல்லாத படத்தை கொடுத்து தலையே இல்லாத படத்துக்கு பண்ணிட்டு போனாங்க. அந்த தலையே இல்லாத மண், வேறையே இல்லாத அருகமுள்ள மேய்கிறத கண்ணே தெரியாத படம் பார்த்துட்டு பாடே கேட்காத சிவடன் சொல்லிருக்காங்க. சிவடனுக்கு கோபம் வந்து துப்பாக்கி எடுத்து மானம் சுட்டுவிட்டான். அந்த குண்டு மானம் மேலப்படாமல் மானம் வயிற்றுக்குள்ள இருந்து குட்டி மேலப்பட்டு குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து அறுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த தோலை கால் இல்லாத பந்தலில் காயப்பட்டாங்க. அதை தலையே இல்லாத பருந்து அடிச்சுட்டு போக, காலே இல்லாத முடவன் அதை விளக்கிட்டு போக, அவன் காலில் குத்தின கண்டங்கத்தில் மூன்று தலைவலிக்கு அவசியமாக வெளியேற வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போனான். வைத்தியர் சொன்னாராம், அட பாதி இது விஷண்டா கண்டங்கத்தில் முள்ளு, கொஞ்ச நாள் கழிச்சிருந்தா கால் வீங்கியிருக்கான், அப்படின் நல்ல வேலை இப்போவே வந்துட்ட, நீ இப்போ என்ன பண்ணுற, காலவே அரச வேறு இந்த வேறு புருஷ வேறு நாலு வேறையும் அழைச்சி காலில் பிடிச்சது, கால் இல்லையே கால் வீங்கிருக்கு சார், கால வேறு அரச வேறு புனித வேறு புருஷ வேறு நாலு வேறையும் அழைச்சி அதை உறுத்தி முழுங்கிடு சரியாக போடுறோம் அப்படின்னா. சரி சார் அப்படியே செய்திடறாங்க. அது எப்படிதான் நீ செய்வேன்னு அவன் கேட்டிருந்தான். ஏண்டா கேஆர் விஜய கொண்டையில் கேடிவி தெரியும்னா நீ நம்புவ, நான் சொன்னால் நம்ப மாட்டேன். கேடிவி சேனல் கேஆர் விஜய கொண்டையில் கேடிவி ஓடுதுன்னா நம்புவ, நான் சொன்னால் நம்ப மாட்டேயா போடா நான் சொல்றேன். கார்டோட பேசிட்டு இருந்தாரு கடைசியா ஒரு கேர்விசி அவர்
ஆண்டவர் சொன்னா சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு ரெண்டு பேர்